ஒரு ஆபத்த சாப்பிடும் போது மட்டும் காத மூடிட்டு சாப்பிடணும் மாமா. ஏன்னா அது இடியாப்பமா. ஒருத்தன் ஹோட்டலுக்கு போயிட்டு இட்லியும் தோசையும் ஆர்டர் பண்றானாமா. அண்ணா ஆனா எதுவுமே சூடாவே இல்லையாமா. ஏன்னா அந்த ஹோட்டல் பேர் ஆரியபவன். ஆமா, ஒருத்தன் கேக் ஆர்டர் பண்றதுக்கு பேக்கரிக்கு போனானாமா. ஆனா அங்க பாஸ்போர்ட் கேட்டாங்களாமா. ஏன்னா அவ ஆர்டர் பண்ணது பிளெயின் கேக்கா. ஒரு ஸ்கூல்ல நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னாங்களாமா. ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூனிஃபார்முக்கு பதிலா கலர் டிரெஸ் போட்டுட்டு வந்தாங்களாமா. ஏன்னா அது மாடல் எக்ஸாமா. ஒருத்தன் கடையில இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு கீழே வச்சு கிச்சு கிச்சு முட்டினானா. ஏன்னா காய்கறி அருகாம இருக்கணும்ல. அதுதான் ஒருத்தன் நகை கடைக்கு போயிட்டு மோதிரத்தை வாங்கி கால போட்டுக்கிட்டானா. ஏன்னா அது கால் பவுன் மோதிரமா. அதுதான் கால போட்டுக்கிட்டானா. நூத்தி மூணுக்கும் நூத்தி அஞ்சுக்கும் இடையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஜீரோ தான் இருக்கும். மூணு யானை கரும்பு தோட்டத்துக்கு போச்சான். அதுல ரெண்டு யானை கரும்பு சாப்பிட்டுச்சான். ஒரு யானை கரும்பு சாப்பிடலையா. ஏன்னா அதுக்கு சுகர் இருந்ததா. எலக்ட்ரிக் ஒயர்ல மூணு எறும்பு போயிட்டு இருந்ததாம். அதுல ரெண்டு எறும்புக்கு ஷாக் குடிச்சு செத்து போச்சான். ஒரு எறும்புக்கு மட்டும் எதுவுமே ஆகலையா. ஏன்னா அது கட்டை எறும்பா. பொதுவா ஆண்கள் இடது கையில வாட்ச் கட்டுவாங்களாமா, பெண்கள் வலது கையில வாட்ச் கட்டுவாங்களாமா. ஏன்னா டைம் பார்க்கதான். என்னோட இந்த வீடியோ உங்களை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நபீல்ஸ் மேஜிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இட்ஸ் மீ நபீல் சைனிங் ஆஃப். டாடா, பை பை.